Hey guys, this is the Stress 4.0 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை எப்படி போக்குறதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். இப்போ பீரியட் ஸ்டொமக் பெயினை போக்குவதற்கான சிம்பிளான ரெமிடியை பார்க்கலாம். நம்பர் ஒன், கடுக்காய். கடுக்காய் பொடியை மிதமான சூடான தண்ணீர்ல கலந்து அப்படியே எடுத்துக்கோங்க. கண்டிப்பா ஸ்டொமக் பெயின் போயிடும். 100% இது ஒர்க் அவுட் ஆகும். இந்த கடுக்காய் பொடி நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். நம்பர் டூ, வெந்தயம். வெந்தயத்தை நைட்டு ஃபுல்லா தண்ணீர்ல ஊற வச்சுட்டு காலையில எழுந்து அந்த வெந்தயத்தை சாப்பிட்டுட்டு ஊற வச்ச தண்ணீரையும் குடிக்கணும். அப்படி பண்ணுனா மாதவிடாய் வயிற்று வலி போயிடும். நம்பர் த்ரீ, ஜீரகம். ஜீரகத்துல ஆன்டி ஸ்பாஸ்மோட்டிக் அண்ட் ஆன்டி இன்ஃபிளமேட்ரி இருக்கிறதுனால இது வயிற்று வலிய உடனே குணப்படுத்தும். ஜீரகத்தை தண்ணீர்ல ஊற வச்சுட்டு அதை சாப்பிட்டுட்டு அந்த ஊற வச்ச தண்ணீரையும் எடுத்துக்கோங்க. வயிற்று வலி கண்டிப்பா சரியாயிடும். நம்பர் ஃபோர், எள்ளு. இந்த எள்ளை நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். இந்த எள்ளு மாதவிடாய் வருவதற்கு முன் ஏற்படக்கூடிய வயிறு உப்புதல், மார்பகங்களில் வரும் வலி, தலைவலி, வயிற்று வலி, முதுகு வலி, இது எல்லாத்தையும் சரி செய்யும். எள்ளில் அதிக அளவில் கால்சியம் இருக்கு. ஸோ இது பீரியட்ஸ் டைமில் வரக்கூடிய முதுகு வலி வரதை தடுக்கும். அதோட இது இர்ரெகுலர் பீரியட்ஸையும் சரி செய்யும். இன்னும் எள்ளோட பயன்கள் தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா அதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், தேவைப்பட்டா பார்த்துக்கோங்க. நம்பர் ஃபைவ், சுக்கு மிளகு டீ. உடலில் மாதவிடாய் காலத்தில் வயிற்றில் சுரக்கும் புரோஸ்டாக்லாண்டிஸ் தான் வயிற்று வலிக்கு காரணம். இதை இந்த சுக்கு மிளகு டீ குறைத்து வயிற்று வலியை குறைக்கும். மாதவிடாய் காலங்களில் 90% பெண்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. முக்கியமா இளம் பெண்களுக்கு அதிகமாக இருக்கு. ஸோ ஃபுட்ஸில் விட்டமின் சி, கால்சியம் நிறைஞ்ச ஃபுட்ஸ், அதாவது மில்க், பப்பாளி, கேரட், இந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் டெய்லி லைஃப்ல எடுத்துக்கிட்டா இந்த ப்ராப்ளம் வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.